நான் டாக்டர் கே ராமச்சந்திரன், சீனியர் கன்சல்டன்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன், அப்போலோ காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ், எம்ஆர்சி நகர், சென்னை. காஸ்மெட்டிக் சர்ஜரி அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் பாடி கான்டூரிங் சர்ஜரிஸ். இப்போ நீங்கள் நிறையா பேருக்கு ஹேர் லாஸுங்கிற ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 17-18 இயர் ஓல்டு பாய்ஸ் வராங்க ஹேர் லாஸ்க்காக. ஒரு 3 to 5 இயர்ஸில் அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க எஸ்பெஷலி நிறையா பேருக்கு வழுக்க விழருது. இது ஒரு மேஜர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஒரு 22-23 வயசில் அவங்களுக்கு ஹேர் லாஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாடி இமேஜ், செல்ஃப் இமேஜில் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், அண்ட் இதனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் அண்ட் அதர் சோஷியல் இஷ்யூஸ் வருது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ஆல்ரெடி வழுக்க விழுந்திருக்குன்னா அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர் ட்ரீட் பண்ணுறது இஸ் டிஃபிகல்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 இயர்ஸாக வேர்ல்டு ஓவர் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்னும் நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அண்ட் ரிசல்ட்ஸ் ஆல்சோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு ஹேர் பேக் ஆஃப் த ஹெட், தட் இஸ் ஆக்சிபிட்டல் ரீஜன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிற ஹேருக்கு லைஃப் ஜாஸ்தி. அதனால தான் நீங்கள் நிறையா பேர் வழுக்க விழுந்தாலும் பின் மண்டல ஹேர் அதிகமாக இருக்கும், அது விழாது. அந்த ஹேரை எடுத்து ரெண்டு மெத்தடாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரிப் மெத்தடில் இல்லை எஃப்யூஇ இண்டிவிஜுவல் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ். இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட்லேயும் எடுத்து அந்த ஃபாலிக்கிள்ஸுங்கிறது இண்டிவிஜுவல் ஹேர்ஸ், அது அதை எடுத்து திருப்பி ஃப்ரண்ட்டில் எங்கே விழுந்திருக்கோ அங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இது லோக்கல் அனஸ்தீசியலாக பண்ணுவோம், தட் இஸ் மரத்து போகிறதுக்கு தான் ஊசி போடுவோம். ஆனால் முழிச்சிட்ருப்பேங்க, வலி தெரியாது. சர்ஜரி வந்து 3-7 or 8 ஹவர்ஸ் கூட எடுக்கலாம். இது ஒரு அவுட் பேஷண்ட் சர்ஜரி, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தங்க தேவையில்லை. இது பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வெறும் ஒரு ஆர்டினரி கேப் கொடுத்துருவோம், நீங்கள் வீட்டில் போய் ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஹெட் பாத், தலைக்கு குளிக்கிறது அண்டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒரு 4-5 டேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹேர் வச்சுருக்கிற ஹேர் வந்து ஒரு 2 வாரத்தில் விழுந்துடும், அது திருப்பி வளர்கிறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும், அண்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர். யூஸ்வலாக அந்த 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அண்ட் உங்களோட ஹேர் குவாலிட்டி டோனர் ஏரியாவில் நல்லா இருந்ததுன்னா நல்ல சாட்டிஸ்ஃபையிங் ரிசல்ட்ஸும் வரும். சம்டைம்ஸ் 1 சிட்டிங்கில் பத்தாது, ஒரு 2nd சிட்டிங்கும் தேவைப்படலாம். இல்லை ஃபர்தர் ஹேர் லாஸ் நடந்ததுன்னா அப்போ கூட இன்னொரு சிட்டிங் தேவைப்படலாம். சர்ஜரி அலாங் வித் சர்ஜரி நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஒரு யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்ஜரி. தேங்க்யூ.